வணக்கம், நான் லிஹிதரன். வவுனியாவை சேர்ந்த 16 வயது சிறுமி இறந்துருந்தாங்க. இதை பற்றிய வீடியோ நீங்கள் மேக் பண்ணல, கட்டாயம் வந்து மேக் பண்ணுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஃபாத்திமா ஈசா இறந்துருந்தாங்க, இதில் கொலையாளி கைது செய்யப்பட்டிருந்தார். இதை பற்றிய வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு பிறகு, அதாவது ஃபாத்திமா ஈசா இறந்ததுக்கு பிறகு, இப்படியான ஒரு 16 வயது சிறுமி வவுனியாவில் இறந்த சம்பவம் வந்து பதியப்பட்டிருந்தது. ராசேந்திரம் ஜதுஷி 16 வயது கொண்ட சிறுமி, கணேசபுரம் விநாயகர் வித்தியாலயத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தாங்க. இவங்க, அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு 2:30 to 3:45 வரைக்கும், அதாவது 2 மணித்தியாலம் வந்து பிரத்யேக வகுப்பு இருந்திருக்கு. வளமையாக போகிற மாதிரியே அன்றைக்கும் வந்து இவங்க போயிருக்கிறாங்க. இதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால், அம்மா அப்பான்ற ரெண்டு பேர் அரவணைப்புமே இல்லாமல் ஒரு வளர்ந்த ஒருத்தவங்க தான் ஜதுஷி. ஜதுஷிக்கு வந்து ஒரு தங்கச்சியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து அம்மா வழியில், அப்பா வந்து இன்னொரு திருமணம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வேற ஒருத்தவங்கட பாதுகாப்பில் இருந்தாங்க. அங்கே இவங்க வந்து துன்புறுத்தப்பட்ட என்ற ஒரு காரணத்தால் இவங்களோட மாமாவோட பாதுகாப்பில் பெயர்ந்து கொண்டிருந்தாங்க. அதாவது இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு 2:30 to 4:30 பிரத்யேக வகுப்புக்கு இவங்க போயிருந்தாங்க. போனவங்க 5:30 ஆகும், அதாவது 2:30 வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகும் 5:30 வரைக்கும் வீடு திரும்பலை என்ற ஒரு ரீசனால் என்ன செய்யாங்கன்னா, எல்லாரிடமே தேடிக்காங்க. மாமா இருந்து அயலவர்கள்ந்து எல்லாருமே எல்லா பக்கமும் தேடி இருக்கிறாங்க. ஜதுஷியை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல நேரமாகி கொண்டு இருந்துக்கு. அதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னு சொன்னால், 9 மணி அளவில் ஒரு பாலடைந்த கிணறு, எதுக்குமே யூஸ் பண்ணாத ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு சடலம் இருக்கிறது தெரிய வருது. திரும்ப போய் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு போலீஸார் இராணுவத்துக்கு அது அறிவிக்கிறாங்க. ராணுவம் போலீசார் உட்பட எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஜதுஷியோட உடல். ஸோ ஜதுஷிக்கு இதுக்கு முதல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கா என்ற எல்லா கோணத்திலும் விசாரிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கலை, அதாவது சூசைட் பண்ணணும் என்ற எந்த ஒரு தோட்டுமே இருக்கலை, இவங்களுக்கு எதிரான ஒருத்தருமே இருக்கலை. ஸோ இதுக்கு முதல்லேருந்து சிறுவ துஷ்பிரயோகங்கள் நிறைய நடக்கிறதால ஒருவேளை ஏதாச்சும் ஒரு துஷ்பிரயோக செயலாக இருக்குமோன்னு சொல்லி அந்த கோணத்திலையும் போலீஸாக விசாரிக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாலடைஞ்ச கிணறு, அதாவது இவங்க இறந்துன்னு சொல்கிற இந்த கிணத்துலேருந்து 180 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்களுடைய செருப்பும் கிடைக்கிது. இவங்க கிளாஸுக்கு கொண்டு போன, அதாவது இந்த வகுப்புக்கு கொண்டு போன புத்தகங்கள் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சதுக்கு பிறகு மோப்ப நாயை கொண்டு வராங்க போலீஸார். மோப்ப நாயை கொண்டு வந்து செக் பண்ணும்போது இந்த பாலடைஞ்ச கிணற்றிலிருந்து யாருமே பாவிக்காத, அதாவது யூஸ் பண்ணாத ஒரு பில்டிங் இங்கேருந்து 480 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பில்டிங் நோக்கி போகுது இந்த நாய். போனதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், அந்த பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே மதுவான போத்தல்கள், கயிறு போன்ற பொருட்கள்லாம் வந்து கிடைக்குது. இந்த உரிமையால் எடுத்து விசாரிக்கும் போது இவர் ரொம்ப நாளாக இது வந்து யூஸ் பண்ணலை, ரொம்ப நாளாகவே வந்து இந்த பொருட்கள் எல்லாம், அதாவது இந்த மதுபான போது இந்த கையெல்லாம் இங்கே இருக்குது, ஒருத்தருமே பாவிக்கிறது என்று சொல்கிறாரு. இதற்கு பிறகு ஜதுஷியோட உடலை வந்து கொண்டு வராங்க பிரேத பரிசோதனைக்கு, வைத்தியசாலைக்கு. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், அந்த லங்ஸ், அதாவது இந்த குடலுக்குள்ளையெல்லாம் வந்து நிறைய தண்ணி வந்து போனதால் அவங்க இறந்திருக்கேன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. எந்த ஒரு கீறல்களும் இல்லை, எந்த ஒரு காயங்கள் இல்லை, எந்த ஒரு துஷ்பிரயோகத்துக்கும் உள்ளாக்கப்படலை என்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, இவங்க வந்து இறந்ததுக்கு காரணம் தண்ணியை குடிச்சிருக்காங்க, நிறைய தண்ணி வந்து குடித்ததாலாம் இறந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கிணத்துக்கு விழுந்ததுக்கு பிறகு தான் இறந்திருக்காங்க. அதாவது கொலை செய்யப்பட்டு கிணத்துக்குள்ளே போடல் என்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இதுக்கு பிறகு இந்த பிரேதோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஓவரால் இவங்களை வந்து யாருமே கொல்லலை, யாருமே துஷ்பிரயோகப்படுத்தலை என்ற முடிவுக்கு வந்தது பிறகு போலீஸார் வந்து சடலத்தை ஒப்படைக்கிறாங்க மாமாட்டை. அதுக்கு பிறகு இந்த சடலம் வந்து நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கு பிறகு இங்கே இருக்கிற அயலவர்களையும் உறவினர்களையும் விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த பாதை, அதாவது இந்த பாலடைஞ்ச கிணறு இருக்கிற இந்த பாதையை இதுவரைக்கும் ஜதுஷி பாவித்ததே இல்லை. அதாவது இந்த பிரத்யேக வகுப்பு போயிட்டு வீடு திரும்பும்போது இருக்கிற இந்த பாதையோரத்தில் பாதையில் இந்த இருக்கிற இந்த பாலடைஞ்ச கிணறு இருக்கிற பாதை வந்து இருக்கலை. ஸோ இந்த ஒரு பாதையை வந்து இதுவரைக்கும் பாவிக்கலை, வேறொரு பாதை மூலமாக தான் இதுவரைக்கும் வீட்டுக்கும் பிரத்யேக வகுப்புக்கும் போய் கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து கொலையா அல்லது தற்கொலையான்றது இதுவரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. சரியான டிசிஷன் 100% வந்து தற்கொலை தான் என்றதுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, ஜதுஷிக்கு எந்த விதமான, அதாவது தோட்டுமே இருக்கலை, நம்ம தற்கொலை பண்ணணும்ன்றதுக்குரிய எந்த விதமான தோட்டும் இல்லைன்னு சொல்லியும் அயலவர்கள் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜதுஷி தற்கொலை தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், இந்த மோப்பனாயனை கொண்டு வந்த டைமில் மோப்பனா எதுக்காக இந்த பாலடைஞ்ச பில்டிங்கு போகணும்,
ஸோ யார் குற்றவாளியோ அல்லது இந்த குற்றத்துக்கு அல்லது இந்த கொலைக்கு அல்லது தற்கொலை இந்த ரெண்டு விஷயமும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இடத்தை தேடியோ அல்லது நபரை தேடி தான் மோப்பனாய் போகணும். ஆனால் இந்த மோப்பனாய் இந்த பாலடைஞ்ச இடத்துக்கு போனது அந்த பாலடைஞ்ச கட்டடத்துக்கு போனதுக்குரிய ரீசன் என்ன? அண்ட் வந்து ஜதுர்ஷி தற்கொலை தான் பண்ணியிருந்தால் இந்த செருப்பையும் புத்தக பையும் எதுக்காக 150 meters டிஸ்டன்ஸில் வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருந்தாங்க? தற்கொலை பண்ணுற தோட்டான்னு சொன்னால் செருப்போடையே தற்கொலை பண்ணிக்கலாம். ஸோ இப்படியான நிறைய மர்மமான விஷயங்கள் யதுஷ்டிட இந்த மரணத்தில் அடங்கி இருக்குது. ஸோ இதை பற்றியே மேலதிக விசாரணை தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. கொலையா தற்கொலையான்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் 16 வயது சிறுமி இறந்திருக்கிறாங்க யதுஷி. ஸோ இந்த மரணங்கள் தொடர்ந்து இலங்கையில் சிறுவ துஷ்பிரயோகம் உட்பட சிறுமிகள் வந்து இறந்து போகிற கொலை செய்யப்படுற இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் குறைக்கப்பட வேண்டிய எதிர்பார்த்து நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் மேலும் மேலும் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்குது. யதுஷியில் கொலையா தற்கொலையா என்ற முடிவுகள் வந்து இன்னும் சரியான எந்த ஒரு முடிவும் வந்து சொல்லப்படலை போலீஸாரால். இதுவரைக்கும் தற்கொலை என்ற தோட்டிலே இருக்காங்க. விசாரணைகள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான டீட்டெயில் வந்து தெரிய வரும். மேலதிகமான ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி அல்லது ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஜதுஷியோட மரணத்தில் அதை பற்றிய விஷயத்தை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ண முறை லிஹிதரன்.